வணக்கம் நண்பர், நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். அநேகர் வந்து சொல்கிறது என்ன என்றால், வாழ்க்கையில எவ்வளவு நான் முயற்சி எடுக்கிறேங்க, இவ்வளவு மாற்றம் வந்து இவ்வளவு கிட்ட வந்துட்டேன், என்னோட முயற்சிகள் வந்து எனக்கு தான் தெரியும். எவ்வளவு டே நைட் நான் ஒர்க் பண்ணிக்கிறேன், எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கேன், எவ்வளவு படிச்சிருக்கிறேன், எவ்வளவு காரியத்தை செய்திருக்கிறேன், பிரயாசப்பட்டிருக்கிறேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி நேரத்தில் கொடுக்கும் போது என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, அடுத்த லெவலுக்கு என்னால போக முடியல சொல்லி நீங்க யோசித்துக் கொண்டிருக்கிறேன். பாருங்க, நீங்கள் எப்பக்கம் நெருக்கங்கள் அநேக விதமான காரியங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எப்பக்கம் நாம் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை. இந்த உலகம் உங்களை நெருக்கிறாங்களா, மனுஷங்கள் நெருக்கிறாங்களா, உங்கள் குடும்பம் நெருக்கிறதா, உங்க மேல இருக்கிற அதிகாரம் நெருக்கிறாங்களா, உங்கள் சபையில் இருக்கிற ஊழியங்கள் நெருக்கி கொண்டிருக்கிறதா, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் நெருக்கி கொண்டிருக்கிறாங்களா, எது குறித்து கவலைப்படாதீங்க. ஏனால் எப்பக்க நெருக்கங்கள் இருந்தாலும் அந்த நெருக்கத்தை விட உங்களை நோக்கி வருகிற பிரச்சனைகளை போராட்டம் நெருக்கத்தை விட உங்களோடு நெருங்கி இருக்கிற வானத்தையும் பூமி சர்வத்தையும் படைத்த தேவனாய் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிற. ஐ டோன்ட் கேர் எப்பேற்பட்ட நெருக்கத்தை கண்டு சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் கீழாகவே கிடையாது. நெருக்கம் வரும்போது நீங்க கீழே போற மாதிரி தான் தெரியும். நெருக்கம் வரும்பொழுது உங்களை வாளாக மாற்ற முடியாது தெரியும். ஆனா கூட இருக்கிறவர் சொல்லுகிறார், நீ கீழாக அல்ல, நீ மேலாக இருப்பாய், நீ வாளாக அல்ல தலையாக இருப்பாய். அப்ப தலையா இருக்கும்போது என்ன நடக்குது, ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார், உங்களை வற்றாத நீரூற்றை போல வைப்பார் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.